வணக்கம் மொழி. வாழும் காதலுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய பிரியதர்ஷினி டீச்சருடைய காதல் கதையை பத்தி தான் நான் இந்த விடியில உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த விடிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிரியதர்ஷினி டீச்சர் இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, தலச்சேரி பகுதியில தான் இருக்கக்கூடியவங்க. தலச்சேரி மக்களுக்கு இவங்க வந்து ஒரு பரிச்சயமான முகம். காரணம் என்னன்னா, இவங்களுடைய தோற்றம், இவங்க செய்யக்கூடிய ஒரு செயல். இவங்களை பாத்தீங்கன்னா, கையில வந்து ஒரு வாட்டர் கேன், அதுக்கப்புறம் வந்து தோல்ல ரெண்டு பேக், ஒரு துணி பையும் ஒரு பை, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட ஒரு பெண்மணி ரோடு ஃபுல்லா அணிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்மணிய தலச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இவங்களை பத்தி சொல்றவங்க கண்டிப்பாக ஒரு, இவங்களுடைய கதையை சொல்றவங்க கண்டிப்பாக ஒரு வழியோட தான் வந்து நீங்க கேட்கவே முடியும். அந்த அளவுக்கு ஒரு வலி மிகுந்த ஒரு ஒரு காதல் கதை, ஒரு வாழக்கூடிய ஒரு காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை எல்லாருமே வாழக்கூடிய காதலுக்கு உதாரணமானவங்க தான் இந்த பிரியதர்ஷினி டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய காதல் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சிறு வயதுல வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காங்க. பள்ளி ஆசிரியராக இருக்கும்போது லோக்கோ பைலட் ஒருத்தர், அதாவது ட்ரெயின் ஓட்டக்கூடிய ஒரு நபரை வந்து காதலிச்சிருக்காங்க. இந்த காலத்துல நமக்கு எல்லாத்துக்குமே வந்து மொபைல் போன்ஸ் எல்லாமே இருக்கு, காதல் வளர்க்கறதுக்கு தான் நம்ம அதை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த காலத்துல எதுவுமே கிடையாது, மொபைல் போன்ஸ் எதுவுமே கிடையாது. காதலை நேரா பார்க்கணும் அப்படின்னா கூட, காதலை வளர்க்கணும் அப்படின்னா கூட நேர்ல பார்த்துதான் வந்து அவங்களுடைய காதலை வளர்ப்பாங்க. சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா, தன்னுடைய காதலான லோக்கோ பைலட்டை வந்து மங்களூர்ல இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்துல செல்லக்கூடிய இந்த பகுதியில தான் வந்து இவங்க அந்த ஸ்டேஷனான தலச்சேரி ஸ்டேஷன்ல வச்சுதான் தன்னுடைய காதலை வந்து சந்திப்பாங்க. ட்ரெயின் வரக்கூடிய நேரத்துல கரெக்டா வந்து இந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க. அப்ப தலச்சேரி ஸ்டேஷன்ல வந்து அந்த ட்ரெயின் நிற்கும் போதுதான் தன்னுடைய காதலை வந்து வளர்த்திருக்காங்க. காதலன் ரெண்டு பேருமே வந்து காதலர் ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க. எதேச்சியாக ஒரு நாள் வந்து அவங்க இந்த மங்களூர் சென்னை ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த காதலர் வந்து பார்த்திருக்காங்க. அந்த லோக்கோ பைலட்டான இவருடைய காதலை பார்த்திருக்காங்க. முதல் பார்வையில ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. இவங்க அவங்கள பார்க்கும்போது காதல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அவருடைய காதலனும் பிரியதர்ஷினி டீச்சரை பார்க்கும்போது காதல் ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி இந்த மாதிரி தன்னுடைய காதலனை பார்க்கறதுக்காக தலச்சேரி ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இப்படிதான் ஒரு நாள் வந்து போகும்போது தன்னுடைய காதலனை பார்க்க முடியல. அன்னைக்கு வந்து ட்ரெயின்ல வந்து தன்னுடைய காதலன் இல்லை, ஐயோ என்னுடைய காதலன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே வந்து சோர்வாகவும் வருத்தமாகவும் இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில செய்தி வருது, இவருடைய காதலன் வந்து நான் லோக்கோ பைலட் வந்து ஒரு விபத்துல வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. அந்த செய்தியை பார்த்ததுலேருந்து அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது. மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அவங்களுடைய உறவினர்களும் அவருடைய பெற்றோர்களும் எல்லாரும் வந்து பிரியதர்ஷினி வந்து ரொம்ப அன்பாவும் அக்கறையாகவும் கவனிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதால இவங்க வீட்டில இருந்து அவங்களாவே வெளியேறி தினமும் வந்து இந்த தலச்சேரி ஸ்டேஷனுக்கு வருவாங்க. தன்னுடைய காதலனுக்காக காத்திருப்பாங்க. வரக்கூடிய ட்ரெயின்ல வந்து அந்த இன்ஜின்ல வந்து யார் இருக்கா, தன்னுடைய காதலன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இதே வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து தன்னுடைய காதலனை மறக்க முடியாம தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து தன்னுடைய காதலனை தேடிக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய இறந்து போன தன்னுடைய காதலனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து எவ்வளவோ முயற்சி செய்தும் அவங்க வந்து குணப்படுத்தவே முடியல. மனநல பாதிக்கப்பட்டு தன்னுடைய காதலனுடைய நினைவாகவே வந்து தன்னுடைய அந்த காதலன் இறந்த நாள் இருந்து இன்று வரைக்கும் அவனுடைய நினைப்பாகவே அவனை தினமும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே வரக்கூடிய அந்த தலச்சேரி ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ட்ரெயினில் வந்து இன்ஜின் யார் ஓட்டுறா, டிரைவர் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தினமும் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறதும் திரும்ப ஸ்டேஷன் போகிறதும் இதையே தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிட்டு வந்திருக்காங்க. தற்போது இந்த பெண்மணியுடைய காதல் கதையை வந்து திரைப்படமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இந்த காதல் கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.